வணக்கம். வீட்டு மருத்துவங்கிற தலைப்பில் இப்போ நம்ம பார்க்க போகிறது தழுதாழை என்று சொல்லக்கூடிய, சான்ஸ்கிரிட்டில் அக்னிமந்தான்னு சொல்லக்கூடிய, தெலுங்கில் தக்கோலமோ ஒன்றும், கன்னடத்தில் தாகி என்னும், மலையாளத்தில் திருதலி என்னும் தவறவியல் பெயரில் செலரோட்ரம் ஃப்ளோமைடைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தாவரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தாவரம் வெளி பச்சை நிறமாகவும் வட்ட அடிக்கில் அமைந்த இலைகளை உடைய தாவரம். 6 மீட்டர் வரை வளரும். இலைகள் முக்கோணம் அல்லது முட்டை வடிவமானவை, நெருடலான மனம் கொண்டவை. மலர்கள் இளஞ்சிவப்பு நிறமானவை. வெப்பமண்டல புதர்காடுகளில் தமிழகங்கும் தானே வளர்கிறது. இதனுடைய மருத்துவ பயன்களுக்காக வீட்டுத் தோட்டங்களிலும் வேலிகளிலும் வளர்க்கப்படுகிறது. தக்காரி, வாதமடக்கி, நத்தக்காரி ஆகிய மாற்றுப்பெயர்களும் இதற்கு உண்டு. இலை வேர் மருத்துவ பயன் கொண்டவை. இலை வேர் கைப்பு சுவையும் வெப்பத்தன்மையும் கொண்டவை. நோய் நீக்கி உடலை தேற்றும். வாத நோய்களை கண்டிக்கும். உடல் வலியை போக்கும். இளம்பிள்ளை வாதத்தை கூட சரி செய்யக்கூடியது இந்த தழுதாழை என்று மருத்துவர்கள் சொல்கிறாங்க. வாத வலி குணமாவதற்கு 1 பிடி இலைகளை 1 வாளி நீரில் இட்டு கொதிக்க வைத்து அந்த நீரில் குளிக்க வேண்டும். மேலும் இரவில் இலைகளை வதக்கி பாதிக்கப்பட்ட இடத்தில் கட்ட வேண்டும். சுளுக்கு மூட்டு வலி குணமாவதற்கு தழுதாழை இலைகளை கழுநீரில் வேக வைத்து துணியில் முடிந்து பாதிக்கப்பட்ட பகுதியில் ஒத்தடம் கொடுக்க வேண்டும். அல்லது இலைகளை விளக்கெண்ணெயில் வதக்கி பாதிக்கப்பட்ட இடத்தில் பற்று போட வேண்டும். காய்ச்சல் குணமாவதற்கு இலைச்சாறு 3 தேக்கரண்டி அளவு உள்ளுக்குள் சாப்பிட கொடுக்க வேண்டும். காலை மதியம் மாலை வேளைகளில் 1 நாள் மட்டும் சாப்பிடலாம். விரைவாதம் நெறிக்கட்டிகள் குணமாவதற்கு இலைகளை ஆலிவ் எண்ணெயில் வதக்கி பாதிக்கப்பட்ட இடத்தில் கட்டுப்போட வேண்டும். எவ்வளோ அருமையாக பேரலைஸ்டு பெயினை கூட சரி பண்ணக்கூடியது இந்த தழுதாழைங்கிறத சொல்கிறாங்க. அதனால் நம்ம எதிர்கால சந்ததிகளுக்கு இந்த மாதிரியான சிறு சிறு குறிப்புகளை சொல்லி செல்கிறது, தழுதாழை இலை எப்படி இருக்குங்கிறத காமிச்சு கொடுக்கறது, நம்மளை சுற்றி இருக்கிற இவ்வளோ நல்ல மூலிகை வளங்கள், நம்ம உடல்நலம் காக்கக்கூடியது என்கிற அதோடய பெருமைகளை, அதோட மருத்துவ குணத்தை வருங்கால சந்ததிகளுக்கு எடுத்து சொல்ல கடமை நமக்கு உண்டு. வாழ்க வளமுடன்.